வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்பர் நவுன் என்னென்னு பார்த்தோம், அதில் எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன் பார்த்தோம். ஸோ காமன் நவுன்னா என்ன? ஸோ காமன் நவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்ஸ் நேமில் எந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். காய்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலர் நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது, ஆமாவா? காமன் நவுன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக காமனாக வரக்கூடிய நேம்ஸ் சொல்கிறது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா சேட்டு. சேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேம், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சேட்டுங்கிறது என்ன மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஓகேவா? இப்போ துரை அப்படின்னா, ஸோ துரை அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை மட்டும் தான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும், ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லணும் அப்படின்னா பாய் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா? என்ன காமனாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அதாவது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு நேம் இருக்கும், சரிங்களா? காமனாக சொல்லணும் அப்படின்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்த அப்படின்னா ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ், ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறியா, பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிற எல்லா வார்த்தைகளுமே, சரிங்களா, பெயர்ச்சொற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன். காமனாக சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா காமனும், ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்த அப்படின்னா காமன் நவுனில் பர்சன்ஸில் எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்த அப்படின்னா அடுத்து காமன் நவுன் அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட், ஓகேவா? ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுனில் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்த அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜுக்குமே வந்து பார்த்த அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஓகேவா? அது டவுனாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்த அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட், ஒரு தெருன்னு இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டு, நான் நேதாஜி ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது பர்டிகுலராக சொல்கிறேன்னு அர்த்தம், ஓகேவா? பொதுவாக நான் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னேன்னா அது எந்த ஸ்ட்ரீட்டை வேணால் இருக்கலாம், சரியா? அது எந்த இடத்தோட நேமாக, அதாவது எந்த இடத்தோட ஸ்ட்ரீட்டை வேணால் இருக்கலாம், சரிங்களா? நான் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நேரு ஸ்ட்ரீட், நேதாஜி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அது பர்டிகுலராக சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ காமனாக சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரீட், ஓகேவா? அது பொதுவாக சொல்கிறேன், ஓகே? நான் பர்டிகுலர் எதையும் மென்ஷன் பண்ணாமல் நான் காமனாக சொல்கிறேன் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ், வில்லேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன் காய்ச்சோம்னா நான் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்த அப்படின்னா என்னோடய வில்லேஜ் நேம் வந்து பார்த்த அப்படின்னா காவேரிபுரம், ஓகேவா? அப்போ காவேரிபுரம் அப்படிங்கிறது என்னது? காவேரிபுரம் அப்படிங்கிறது பர்டிகுலரான வில்லேஜ் நேம், ஓகேவா? சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜ் அப்படின்னு சொன்னேன்னா அது காமன், பொதுவாக சொல்கிறது, அது எந்த வில்லேஜ் வேணால் இருக்கலாம், ஓகேவா? இப்போ என் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிபுரம், எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கனூர், கோட்டையூர், கருங்கலூர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் நேம்ஸ், புரியுதா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரை சொன்னேன் அப்படின்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். இதே நான் காமனாக சொல்லணும் அப்படின்னா வில்லேஜ்னு சொல்லிட்டு போகலாம், அது எந்த வில்லேஜ் வேணால் இருக்கலாம், சரியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு பொதுவாக மட்டும் சொல்கிறேன், கிராமம் அப்படின்ட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்குது? சிட்டி அப்படின்னு இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா, சரி, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் அப்படின்னு இருக்குது. கேஷ்னா வச்சுக்கோ, டவுனுக்கும் சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. டவுன் அப்படின்னா சிறுநகரம், சரி? சிட்டி அப்படின்னா பெருநகரம்னு வச்சு, பெருநகரம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ரெண்டுலேயுமே வந்து பார்த்த அப்படின்னா வில்லேஜ் கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனோ, ஒரு வந்து பார்த்த அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏர்போர்ட்டோ, இல்லை வந்து பார்த்த அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டேஷனோ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்த அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், ஓகேவா? வில்லேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த டவுன் சிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல நிறைய மாடர்னாக அட்வான்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ டவுன் அப்படின்னா, ஓகே, சிறுநகரம், சிட்டி அப்படின்னா பெருநகரம், ஓகேவா? இப்போ வந்து பார்த்த அப்படின்னா நான் என்னோடய வில்லேஜ் வந்து பார்த்த அப்படின்னா காவேரிபுரம், ஓகேங்களா? இதே என்னோடய தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர், ஓகேங்களா? சில பேர் கோமலூர் அவங்களுக்கு தாலுக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்த அப்படின்னா அதில் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஓரளவுக்கு நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும், சரியா? அதுதான் இப்போ நான் வந்து பார்த்த அப்படின்னா இப்போ நான் டவுன், இப்போ மேட்டூர், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணேன், இப்போ மேட்டூர் சேலம் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? காமனாக டவுன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? எந்த டவுனாக வேணால் இருக்கலாம், சின்ன காமனாக சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, சரிங்களா? இப்போ சென்னை அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ சென்னை அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன் வந்துடும். இதே நான் காமனாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டின்னு சொல்லிடுவேன், சரி? அது சென்னையாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், ஹைதராபாத்தாக இருக்கலாம், கொல்கட்டா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு சிட்டியாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நேமை மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா சிட்டி, சரி, பெருநகரம் அப்படின்னு சொல்லிடுவேன், ரைட்டா? அடுத்த வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட், ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் அப்படின்னு அர்த்தம். காய்ச்சல் நான் வச்சுக்கோ, மாநிலம் அப்படின்னா நான் பொதுவாக சொல்கிறேன், சரியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இப்படின்னு மென்ஷன் இப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்? ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கண்ட்ரி அப்படின்னா அது பொதுவான வார்த்தை, ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான வேர்டு. இப்போ இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம். நான் காமனாக சொல்கிறேன் அப்படின்னா கண்ட்ரின்னு சொல்லிட்டு போகலாம், அது எந்த கண்ட்ரி வேணால் இருக்கலாம்,
சரி, நான் வந்து பர்டிகுலராக சொல்லலை, பொதுவாக நாடு அப்படின்னு காமனாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்ட், சரிங்களா? ஸோ மொத்தம் செவன் கான்டினென்ட்ஸ் இருக்கா? நான் ஏஷியா, ஏன்னா வந்து பேர் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். பொதுவாக நான் கான்டினென்ட் சொல்கிறேன், அது ஏழு கான்டினென்ட்ஸில் ஏழு கண்டங்களில் எது வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வேசனால் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூலு, எம்ஏஎம் ஸ்கூலு, ஜிவி ஸ்கூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா இது ப்ராப்பர் நவுனில் வரும், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பொதுவாக நான் என்ன பண்ணுறேன் ஸ்கூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்த அப்படின்னா காமன் நவுனில் பிளேசஸ் நேம்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட், நல்லா வச்சுக்கோ. இங்கே நான் வந்து பார்த்த அப்படின்னா லட்சுமி மார்க்கெட்டு, பாபா மார்க்கெட்டு, இல்லை வந்து பார்த்த அப்படின்னா சம்திங் ஏதாவது நேதாஜி மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா அது பர்டிகுலராக சொல்கிறேன்னு அர்த்தம், ப்ராப்பர் நவுனில் வந்துடும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்த அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறேன், ரைட்டா? எந்த மார்க்கெட்டும் மென்ஷன் பண்ணாமல் அதோட பேரை மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன், இது பஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டேஷனை வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டேஷன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே, இல்லை பஸ் அப்படின்னு முன்னாடி வேர்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா பர்டிகுலராக சொல்கிறேன் அர்த்தம். காமனாக நான் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு நிலையம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப், இது எந்த ஷாப்பாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்க போகிற ஷாப்பாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பர் ஷாப்பாக இருக்கலாம், தலைமுடி வெட்டுறோம் இல்லையா, முடி திருத்தம் செய்யணும் இல்லை, அந்த கடை, சரிங்களா? ஸோ நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாமல் காமனாக சொல்கிறேன் ஷாப், அது எந்த ஷாப்பாக வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கௌரி அப்படின்னு போட்டால் அப்படின்னா கௌரி தியேட்டர், இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் போகிறேன்னா கற்பகம் தேட்டர் அப்படின்னா நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், சரி? தேட்டர்னா காமனாக அது எந்த தேட்டராக வேணால் இருக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க், எங்கள் தாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க் ஃபேமஸ், சரி? மேட்டூர் டேமும் ஃபேமஸ். இப்போ நான் மேட்டூர் பார்க் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா காமனாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச், இப்போ நான் மெரினா பீச்சுன்னு சொன்னால் பர்டிகுலராக சொல்கிறேன்னு அர்த்தம். பீச்னா காமனாக அது எந்த பீச்சை வேணால் இருக்கலாம், ஓகேவா? கேஸ் நல்லா ஈஸியானது தான், ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் குறிக்கும், பர்டிகுலராக சொல்கிறாரு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் சொல்லாமல் காமனாக சொல்லுது பொதுவாக, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ டெம்பிள் அப்படின்னா காஜினால் நம்ம வச்சுக்கோ, இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க, சரிங்களா? மாரியம்மன், காளி அம்மன், நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர், சரிங்களா? துர்கியம்மன், சும்மா நிறைய பேர் கும்பிடுவாங்க. நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா அங்கே மாரியம்மன் டெம்பிள் அப்படின்னு எழுதியதுன்னா பர்டிகுலராக சொல்கிறேன்னு அர்த்தம். பொதுவாக டெம்பிள் அப்படின்னா கோயில், புரியாது, எந்த கோயிலாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஸோ லார்டு விஷ்ணு டெம்பிளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா டெம்பிளாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு டெம்பிள் வேணால் இருக்கலாம், நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாமல் காமனாக சொல்கிறேன் டெம்பிள் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க், மாஸ்க் அப்படிங்கிறது தமிழில் மசூதின்னு அர்த்தம், சரிங்களா? முஸ்லீம்லாம் போய் தன்னுடைய தொழுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச், சர்ச்சுங்கிறது நம்ம என்ன சொல்கிறது தேவாலயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் அந்த அர்த்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் அப்படிங்கிறது, ரைட்டா? சப்போஸ் இதுக்கு முன்னாடி நான் பீட்டர் சர்ச்சு, இல்லை செயின்ட் பால் சர்ச்சு, இல்லைனா அந்த மாதிரி முன்னாடி ஒரு வார்த்தை போட்டால் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராகிடும். ஸோ நம்ம காமனாக சர்ச்சுன்னு சொல்கிறோம், ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் காலேஜு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் காலேஜு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் காலேஜு இப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எஸ்எஸ்எம் காலேஜ் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக சொல்கிறேன் அர்த்தம். இதே காலேஜ் அப்படின்னா அது என்ன காலேஜ் வேணால் இருக்கலாம், அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கலாம், ஒரு சயின்ஸ் படிக்கிற காலேஜாக இருக்கலாம். ஸோ எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, புரியுதா? ஸோ பொதுவாக சொல்கிறேன் காலேஜ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி அப்படின்னா அது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பெரியார் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ஸோ எது வேணால் இருக்கலாம். ஸோ நான் காமனாக சொல்கிறேன், நான் சொன்னாலே இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிஸ் நேம்ஸ்லாம் அதெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சொன்னேன் அப்படின்னா பெரிய யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சொன்னால் அது ப்ராப்பர் நவுன் வந்துடும், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பொதுவாக யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன், ஓகே? காமன் அது எந்த யூனிவர்சிட்டி வேணால் இருக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிங்கிறதும் காமன் நவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டாக இருக்கலாம், நம்ம சாதாரணமாக இருக்கிற கிரௌண்டாக வேணால் இருக்கலாம், எந்த கிரௌண்டாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாமல் காமனாக சொல்கிறேன் பொதுவாக, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே, சரிங்களா? ஸோ இதுக்கு சம்மந்தமான இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காமன் நவுனில் பிளேசஸ் நேமில் போடலாம், ஓகேவா? கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு வேர்ப் இருக்கணும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை வந்து அப்ஜெக்டோ இருக்கும், சரியா? நம்மளுக்கு தேவையானது வேணால் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவுனும் ப்ரோனவுனும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரி இருக்குது, ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம், அதில் பத்து இருக்குது, எட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஆமாவா? நல்லா ஞாபகத்துக்கோ. நீ வந்து நம்ம வந்து பார்த்த அப்படின்னா இந்த நவுனில் அஞ்சு கைன்ஸ் இருக்குல்ல, என்னென்ன? ப்ராப்பர் நவுனு, காமன் நவுனு, கலெக்டிவ் நவுனு, மெட்டீரியல் நவுனு, அப்ச்ராக்ட் நவுன் இருக்கு இல்லையா? இது அஞ்சும் வந்து பார்த்த அப்படின்னா
ஃபுல்லாக தெரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரியா, ஜஸ்ட் என்னது நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல், ஓகேவா? ஸோ பேர் எல்லாத்துக்குமே இருக்கும், சரிங்களா? அந்த வார்த்தையை நீ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். புரியுதா? எதுக்காக அந்த அஞ்சு கைன்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா அஞ்சு கைன்ஸில் எப்படி எப்படிலாம் வார்த்தை பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கணும், ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராமர் கற்றுக்கிட்டீங்க, ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஓகே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு புக்ஸ் வாங்கி படிக்கலாம். சரி, புக்ஸ் வாங்கி படிக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆர்டிகல் யூஸ் பண்ணணும், இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி பேசிக்கான நாலேஜ் இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், சரியா, லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறோம், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன்லாம் படிக்க தேவையில்லை, இருக்கிற எல்லா நேம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? நான் சொல்கிறது இல்லையா, பர்சன்ஸ், பிளேசஸ், திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது, சரிங்களா? அந்த எல்லா பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோ. அதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா நவுன் வார்த்தை, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சப்ஜெக்டில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம், இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம், போடலாம், ஓகேவா? ஸோ என்ன, ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரியுதா? நம்ம எதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த பர்பஸுக்கு தான், சரி, கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக நிறைய தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சார், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாக நான் வச்சுக்கோ, திங்ஸ் நேம்ஸ் பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன்லே வந்துடும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு திங்ஸ் நேம்ஸ் என்ன இருக்குது காமனாக பாருங்கள், டேபிள்னா டேபிள்னு சொல்லுவோம், மேசை, சேர்னா நாற்காலி, நெக்ஸ்ட் பாக்ஸ்னா பாக்ஸ் ஒரு பெட்டி, பென்சில்னா அது நம்மளே தெரியும், பென்சில், கம்ப்யூட்டர், ஃபைல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், பால், ஃபேன், ரிப்பன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸோட நேம்ஸ், பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா திங்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுனில் வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும், சரிங்களா, காமன் நவுன்லேயே வந்துடும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் நேம்ஸ் எழுதி போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ கேட்னா பூனை நம்மளுக்கு தெரியும், டாக்னா நம்மளுக்கு தெரியும், நாய், கவுனா பசுமாடு, கோட் அப்படின்னா காய்ச்சலாம் நம்ம வச்சுக்கோ, கோட், ஷீப், லேம்ப், இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டு இனத்தை தான் குறிக்கும், ஆடு தான். நல்லா வச்சுக்கோ, இந்த கோட்டுங்கிறது கொம்பு வச்சுருக்கிற நம்ம மேய்க்கிற ஆடு, சரிங்களா? பாரு, நம்ம வில்லேஜஸ் மேய்க்கிறதெல்லாம் வந்து ரெண்டு தாடி விட்டுருக்கோம் இல்லையா, கும்பு வச்சுக்கிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஷீப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செம்மறி ஆடுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த கோட்டுங்கிறது நம்ம மாமிசத்துக்காக யூஸ் பண்ணிக்குவோம், சரிங்களா? இந்த கோட் அப்படிங்கிறது பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதே மாமிசத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கலன்னு சொல்லலை, மோஸ்ட்லி இந்த ஷீப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது, இந்த கோட்டுக்கு முடி கம்மியாக தான் இருக்கும், இந்த ஷீப் அப்படிங்கிறது செம்மறி ஆடுன்னு சொல்லுவோம்ல, முடி புசு 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 புசுன்னு இருக்கும், சரிங்களா? அது பெரும்பாலும் வளர்க்குறதே எதுக்குன்னா அந்த முடி எடுக்கிறதுக்காக தான், சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷீப், செம்மறி ஆடுன்னு சொல்லுவோம். செம்மறியாடோட குட்டி தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? சொன்னால் நான் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எருது, காளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இதுக்கு இன்னும் வந்து புல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே காய்ச்சல் நான் வச்சுக்கோ, இது வரைக்கும் சரிங்களா, கேட்டு, டாக்கு, கவு, கோட்டு, ஆக்ஸு, ஷீப்பு, லேம்பு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், ஓகே, நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது, ரைட்டா? கீழே வந்து பார்த்தா என்ன அப்படின்னா லைன், நம்மளுக்கு தெரியும் லைன்னா சிங்கம், டைகர்னா புலி, ஃபாக்ஸ்னா நரி, டாங்கினா கழுதை, எலஃபண்ட் அப்படின்னா யானை. சரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், சரியா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அனிமல்ஸ் நேம் எல்லாமே வந்து பார்த்து அப்படின்னா காமன் நவுன்ல நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் நேம்ஸ் நம்ம காமன் நவுன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான நேம்ஸ் தான், காக் அப்படின்னா, காக் அப்படின்னா சேவல் அப்படின்னு அர்த்தம், ஹென் அப்படின்னா கோழி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? முட்டை போடும் இல்லையா, கோழியான்னு சொல்லுவோம், காக் அப்படின்னா சேவல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரட், இது நம்மளுக்கு தெரியும் கிளி, பீகாக்னா மயில், கஷ்டம்னா நான் வச்சுக்கோ, பீகாக் அப்படின்னா ஆண் மயில்னு அர்த்தம், சரிங்களா? பெண் மயில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பி ஹென் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுல், அவுல்னா ஆந்தை அப்படின்னு அர்த்தம், ஆஸ்ட்ரிச் அப்படின்னா நெருப்பு கோழி, ஓகேவா? பெரும்பாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இறைவாக தான் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ, நம்மளுக்கு தெரியும்ல, க்ரோனா காகம். நெக்ஸ்ட் ஸ்பேரோனா சிட்டுக்குருவி, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ், கூஸ்னா வாத்து, கீஸ்னு என்ன கேட்குறீங்களா, அதில் ஃபுல்லுரல் ஃபார்ம் தான், அது நம்ம அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது பேர்ட்ஸ் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுனில் வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெப்டைல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், அதாவது நேம்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸும் காமன் நவுனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நான் வச்சுக்கோ, ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன, அதாவது
தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து செல்லும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிகளினம் சரிங்களா, பூச்சி இருக்குல்ல அது ரைட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிகள், ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன, அதாவது ஊர்ந்து போகும் இல்லையா தரையில், அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதோட நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுனில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியான வேர்ட்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஆண்ட், ஆண்ட் நம்மளுக்கு தெரியும் எறும்பு சரிங்களா, அது இன்செக்ட்ஸ் வரும் இல்லைனா ரெப்டைல் இன்செக்ட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹனிபி, ஹனிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா அதுவும் இன்செக்டில் வந்துடும். ஹனிபி அப்படின்னா ஆண்ட் அப்படின்னா எறும்பு, ஹனிபினா தேனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோ வந்து பார்த்தோன்னா பூச்சி இனத்தில் வந்துடும் சரிங்களா, மஸ்கிட்டோனா கொசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர், ஸ்பைடர்னா என்னது சிலந்தி, இதுவும் வந்து பார்த்தோன்னா இன்செக்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டோடு, டோடு அப்படின்னா கேஸ் நல்லா வச்சுக்கோ, டோடு அப்படிங்கிறதுக்கும் ஃப்ராக்ங்கிறது வித்தியாசம் இருக்குது. ஃப்ராக் அப்படின்னா தவளை சரி நார்மலாக இருக்கிறது. இந்த டோடு அப்படின்னா தேரைன்னு அர்த்தம், தேர் அப்படின்னா தேரைக்கும் தவளைக்கும் வித்தியாசம் இருக்குது. தவளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லைட்டாக தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும். இந்த தேரங்கிறது டோடு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் நல்லா ஹைட்டாக வைக்கிறோம், நல்லா லாங் ஜம்ப்பும் பண்ணும் சரி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டோடு, இது பார்த்தீங்கன்னா தேரை, இது பார்த்தீங்கன்னா ஃபாக், இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ரெப்டைல்ஸில் வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ப், வாஸ்ப் அப்படிங்கிறது குளவி, அது பூச்சி இனத்தில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிசர்ட், லிசர்ட் அப்படின்னா பல்லி, நல்லா நம்ம வச்சுக்கோ, ஆர் சைலண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலான பேர் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னா சென்டிபேட் அப்படி உச்சரிக்கக்கூடாது, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிபீடு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிடையாது, இங்கே இ உச்சரிக்கணும் சரிங்களா. ஸோ சென்டிபீடு சரிங்களா, சென்டிபீடு அப்படின்னா புறா அப்படின்னு அர்த்தம். ஸ்கார்பியன், நல்லா நம்ம வச்சுக்கோ, இது வந்து அங்கேயே ஆர் சைலண்ட்டு, ஸ்கார்பியன் அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது, ஸ்கார்பியன் சரிங்களா ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா கேட்டர்பில்லர், கேட்டர்பில்லர் அப்படின்னா கம்பளி பூச்சி சரிங்களா. கேட்டர்பில்லர், கேட்டர்பில்லர் ஆர் சைலண்ட் சரிங்களா, கேட்டர்பில்லர்னு சொல்லக்கூடாது, கேட்டர்பில்லர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ராக் நம்ம சொல்லிட்டோம், தவளை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப், கிராப்னா நண்டு சரிங்களா ஓகே. ஸோ இது எல்லாமே சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காமன் யூஸ் பண்ணுறோம் காய்ச்சினால நம்ம வச்சுக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான வார்த்தைகள் சரிங்களா, பர்டிகுலர் மென்ஷன் பண்ணாமல் பொதுவான வார்த்தைகள். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வேர்ட்ஸ் தானே அப்படின்னு சொன்னால் எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல், அதாவது அனிமல்ஸ் நேமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் நேமோ, பேர்ட்ஸோ, ரெப்டைல்ஸோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஜஸ்ட் எதுவுமே இல்லை காய்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் அப்படிங்கிற டாபிக் ஓகேவா. ஜஸ்ட் இதில் என்னென்ன கைன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சரியா ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நவுனில் ரெண்டு கைன்ஸ் பார்த்தாச்சு, ப்ராப்பர் நவுன் பார்த்தாச்சு, காமன் நவுன் பார்த்தாச்சு, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம கலெக்டிவ் நவுன் பார்ப்போம் ஓகேங்களா. இதனால் நான் வச்சுக்கோ, இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மட்டும்தான் சரியா. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே, அந்த அஞ்சு கேன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெக்காபுலரிஸ் நிறையா வார்த்தை தேடி தேடி நம்ம கற்றுக்கணும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பிளேஸோட நேம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ மட்டுமா இருக்குது கிடையாது, நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, காமன் நவுனில் பிளேஸ் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. வெறும் ஃபியூ வேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம படிக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு விஷயம் அதை இங்கிலீஷ் சொல்ல வரோம் அப்படின்னா அது இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் ஓகே. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ், திங்ஸ் வெறும் இவ்வளோ மட்டுமே இருக்கா, நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், இதை நிறைய விட்டுட்டேன் சரிங்களா, அவ்வளோ சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ஐடியோ, ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதாக புரியுது. அப்போ நம்ம திங்ஸ் நிறையா வார்த்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி வந்து அனிமல்ஸ் சரிங்களா, நம்ம ஃபெமிலியராக இருக்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், தேடி தேடி அனிமல்ஸ் நேம்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன அனிமல்ஸ் தெரியுமோ அத்தனையும் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பேர்ட்ஸில் என்னென்ன பேர்ட்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த ரெப்டைல்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா, புரியுதா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம நவுனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னொரு ஐடியா இருக்குது எனக்கு, என்ன அப்படின்னா டெய்லிக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெக்காபுலரிஸ்ன்னு என்ன பண்ணலாம், தனியாக வீடியோஸ் போடலாம் ஓகேவா. ஒரு நாளைக்கு ஒரு 50 வெக்காபுலரி, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெக்காபுலரி, இந்த மாதிரி டெய்லி வெக்காபுலரிஸ் போடலாம் சரிங்களா. ஜஸ்ட் அப்படியே ஓகே என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு அப்படியே நம்ம மேலோட்டம் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம வெக்காபுலரிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ஷன் ஒன் பற்றி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.